நம்ம இப்ப சேர்மாதேவி ஆத்துல தான் இருக்கிறோம். இங்க பாருங்க, அப்படி பாருங்க, இதான் மணல் பாருங்க, மணலை பாருங்க. இதான் திருநெல்வேலி, அதாவது நதி மணல்னு சொல்லுவோம்ல, இதான் ஃபில்டருக்கு முக்கியமானது. வீட்டில் வந்து டீ அதெல்லாம் ஒரு அசுத்தம் இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணுறோம்ல வடிகட்டி மாதிரி, இந்த மணல் இருந்தால் தான் அசுத்த தண்ணீர் வந்து நல்ல தண்ணியாக மாறும். நீங்கள் வந்து திருநெல்வேலியில் சாக்கடை தண்ணியும் பார்த்தீங்க, இப்போ பாருங்க இந்த தண்ணி எவ்வளோ நல்லா இருக்குது, இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, அப்படி இனிப்பாக சூப்பராக இருக்கு, திருப்தியாக இருக்கு. திருநெல்வேலி ஜங்ஷன் பதிலில் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நதி மாதிரி இருக்குது. இன்னமும் மணல் இருக்குது, அதாவது தாமிரபரணியில் மணலை பார்க்கறதே பெருசு, ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் மணல் இருக்கு. அந்த அற்புதத்தை பார்க்கணும், நீங்கள் சேர்மாதேவியில் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து என்னென்னா, இப்போ மணிமுத்தாறு தண்ணி வந்துட்டு இருக்குது, பாபநாசம் தண்ணீர் இனிமேல் தான் வரும். தண்ணீர் வந்து தேன் மாதிரி இருக்கு, நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக தெரியும். காரணம் என்னன்னா, இந்த மணல் தான், இந்த மணலை எடுக்காதீங்க. இனிமேல் இருக்கிற ஒரு சொட்டு மணல் கூட யாரும் எடுக்கக்கூடாது. ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த ஒரு மணல் உருவாகிறதுக்கு 100 வருஷங்களுக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ மணலையும், இதெல்லாம் நிறைய மணல் பகுதியாக இருந்தது, இப்போ குறைஞ்சிட்டு நீங்கள் ஜங்ஷன் பகுதியில் திருநெல்வேலி பகுதியில் மணலே கிடையாது. அதனால் தண்ணீரை சுத்தப்படுத்துகிற இந்த மணலை காப்பாற்றணும், அது எல்லாருக்கும் தெரியணும். யாரும் மணல் எடுக்கக்கூடாது நதியிலேருந்து. தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீராக திருநெல்வேலி பகுதியில், அதாவது சேர்மாதேவியில் இருக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் சொல்கிறேன். கலப்படம் ஆக்காதீங்க, சூப்பராக.